சிறப்புள்ள வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று உலகளவில் சந்தையில் இடம்பெற செய்தால் அதன் மதிப்பு அதிகரிக்கும் என கூறியுள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மதுரை செங்கரும்பு பன்ருட்டி பலாப்பழம் உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டிற்கே உரிய வேளாண் பொருட்கள் என்ற வகையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் விளையும் பொருள் மற்றொரு மாவட்டத்தில் விளைவதில்லை. அந்த சிறப்புள்ள வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று உலகளவில் சந்தையில் இடம்பெற செய்தால் அதன் மதிப்பு அதிகரிக்கும் என்றார். கடந்த ஆண்டு சோழவந்தான் வெற்றிலை பன்ருட்டி பலாப்பழம் உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேபோன்று வரும் ஆண்டிலும் கிருஷ்ணகிரி அரசம்பட்டி தென்னை, கிருஷ்ணகிரி பன்னீர் ரோஜா, சாத்தூர் வெள்ளரி, தஞ்சாவூர் வீரமாங்குடி அச்சுவெல்லம், தூத்துக்குடி விளாத்திக்குளம் மிளகாய், கடலூர் கோட்டைமலை கத்தரி, மதுரை செங்கரும்பு, சிவகங்கை கருப்பு கவுனி அரிசி ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெற திட்டமிட்டுள்ளது என அமைச்சர் அறிவித்தார்.